சிக்கன் 65 போடும்போது சிக்கன் 65 மசாலா போடாதீங்க, சிக்கன் மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, 65 சூப்பரா வரும். சரி சரி, நான் போட்டுக்கிறேன். ஆற வைக்காதமா ஏனத்துல போடாதமான்னு வீடியோக்கு நான் ஏனத்துல. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டை வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு 65 நாட்டுக்கோழி ஆம்லெட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜ்கிரி 3 ரோஸ். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறோம், எங்கேயும் போகல. தீபாவளி மறுநாள் நோன்பு, ஸோ அதனால் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், கறி ஆக்க போகிறோம். கறி ஆக்க போகிறோம், என்ன கறி? கோழிக்கறி. கோழிக்கறி தான் ஆக்க போகிறோம். என்ன கோழி? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கறி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். பட்டு தான் இப்போ வந்து அங்கே செய்கிறாங்க, கிச்சனில் இருக்காங்க. ரெண்டு மூணு நாளாக வந்து அம்மாசை தீபாவளி ரெண்டுமே ஒரே நாளில் வந்து அம்மாசை பிறந்ததுனால நாங்கள் ஆமாம் அம்மாசை தீபாவளி அன்றைக்கும் நான்வெஜ் எடுக்கல. நேற்று நோன்புக்கு மட்டும், நேற்று அம்மாவாசை, அதனால் நான்வெஜ் எடுக்கல. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். அது வந்து பட்டு தான் இப்போ உள்ளார் செய்கிறாங்க. நம்ம வந்து அந்த நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபன்னாக நடக்க போகுது, போய் பார்க்கலாம். இந்த பச்சை மிளகாய், இந்த பட்டு நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்வேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தீபாவளியெலாம் செலிப்ரேட் பண்ணிட்டேன், நல்லா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. நாங்கள் சாப்பிடல. ஆமாம், நாங்கள் வந்து அமாவாசை நோன்பு, அதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் வந்து அமாவாசை வந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் வீட்டை வந்து நான்வெஜ் கிடையாது. நாங்கள் வந்து இன்னைக்கு தீபாவளியெலாம் முடிஞ்சிட்டு நாங்கள் நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவோம், நாங்கள் ஸ்பெஷலாக. ஆமாம், நாட்டுக்கோழி கறி குழம்பு, இது நாட்டுக்கோழி முட்டை வேற இருக்குது அப்படின்னு இல்ல தம்பிக்கா, இது வந்து தம்பிக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சிட்டேன், கேரட்டும் முட்டையும் போட்டு. இது வந்து ஆம்லேட் போடுறது கோசம், ஏன்னா முட்டை வந்து வாங்கக்குள்ள உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களா. ஸோ அது வந்து ஆம்லேட் போட்டுடலாம், கூட ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் போட்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நாட்டுக்கோழி முட்டை வந்து எனக்கு தம்பிக்கு மட்டும்தான். சரி சரி, நல்லா செய்யணும்னா சாப்பிட்ற மாதிரி செய்யு. இப்போ வந்து இப்போ நாங்க என்ன பண்ண போறோம், என்ன இப்போ இது வரைக்கும் நாட்டுக்கோழி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யற? ஆமா ஆமா, அதனால ஒன்னும் அதுல வந்து லாஸ்டா மிளகு அதெல்லாம் பெப்பர் போட்டு அப்படியே இறக்கிட்டா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து 65 போடுறதுக்கோசம் நான் எடுத்து வச்சிருக்கேன். சான்ஃபிளவர், தயிர், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது பண்ணிட்டு அடுத்தது போயிட்டு 65. ஓகே, அது வந்து நான் போட மாட்டேன், பட்டு. ஆமா, ஏன் தலையில எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் தலையில இல்லையா, ஏன் தலையில அது கொட்டு. இப்போ 65 வந்து அவங்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட், நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து குழம்பு வச்சுட்டா என்னுடைய வேலை முடிஞ்சது. 65 பண்ணக்குள்ள நான் வந்து காமிப்பேன். அப்பா வெளியில பாரு, மழையை பாரு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க வெளியில பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே வந்து எங்கள் ஆத்தா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐயோ ஆத்தா, தயவு செஞ்சு பரல காட்டாத. ஆஹா, நல்லா வாசனை வருது. வெங்காயம் வதங்கிடுச்சா? ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா கோழி, அதை போட்டு வதக்கி அப்படியே ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கிரேவியா வேணுமா குழம்பா வேணுமா? எப்படி செஞ்சாலும் வயிற்றுக்குள்ளதான் போக போகுது. குழம்பா பண்ணாதான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும், கட்டுப்படி ஆகும். குழம்பு தான் என்ன, நைட்டுக்கு தோசைக்கு அப்படியே சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டை வந்து பிரவுனியோட சேர்த்து மொத்தம் 6 ஜீவன், அதனால கிரேவி தான் நாங்க வைக்கல, குழம்பு தான் வைக்க போறோம். பட்டுன்னு ஆம்லெட் போட்ட வாசனை வருது. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி அப்ப போயிட்டு. இப்ப வந்து மழை வந்து நிறைய பெஞ்சிட்டு இருக்கா, அதனால நத்தக்கறி
நத்தை பிடிச்சிட்டு வந்தாங்க நிறைய. எப்பயுமே எப்பயுமே வந்து சீசன் சீசன் மழை பெஞ்சாலே நத்தையும் நண்டும் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால நத்தை வந்து பிடிச்சிட்டு வந்துடும். நாங்கள் வந்து நத்தை செஞ்ச வீடியோலாம் நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க நத்தை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு, நேற்று வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க, செய்ய முடியல இல்லையா நேற்று. ஸோ அதனால் இன்றைக்கி தான் ஃபுல் நான்வெஜ் கட்டுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆனியன் எல்லாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த குழம்பு ரெடி ஆனதும் இந்த நத்தியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நத்தை வந்து குழம்பு இல்லை, இது வந்து வறுவல் தான், அப்படி தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி. இது குழம்புலாம் நாங்கள் எப்பவுமே வைக்க மாட்டோம், கொஞ்சம் ட்ரையாக அப்படியே வறுவல் மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ வந்து ஆம்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்படி ஆம்லேட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது சார், ரெண்டு முட்டை போதுன்னு சொல்லிட்டு வச்சனுக்கு வந்து ஒன்று வேக வச்சுட்டேன். ஆனால் வச்சன் வந்து அவங்க பாட்டி வீட்டே சாப்பிட்டு வந்திருக்கான், அவனும் அங்கே முட்டை தான் சாப்பிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ அது என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட்டுடலாம் பட்டிக்கு எனக்கு. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பட்டுக்கு ஒரு வேலை, என்ன வேலை, மிக்ஸ் பண்ணணும் இல்லையா 65க்கு. அது இப்போ நம்ம நான் வரேன். இது நாட்டுக்கோழி இன்னைக்கு ஒரு புடி. என்ன பாய் அம்மா, என்ன பாய், என்ன பாய், 65. சரி 65 போறதுக்கு என்னென்ன வேணும், கார்ன் ஃப்ளோர் மாவு, கார்ன் புலவரா, கார்ன் புலவர், கார்ன் ஃப்ளோர் மாவு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, காரத்தூள் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. சரி எல்லாம் போட்டு இப்போ தான் இவர் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தார். இப்போ இங்கே வந்து எல்லோரும் வச்சனே, ஹாய் காட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க 65க்கு. என்ன பண்ணனு சொல்லணும்ல, நீ மட்டும் பண்ணிட்டு இருக்க. சிக்கன் எடுத்தா ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், அப்புறம் உப்பு போட்டேன், அதுக்கு அப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் போட்டேன். இப்போ என்ன போடுறா, புடிச்சுக்கோங்க மோனே. இப்போ என்ன போடுறா, சிக்கன் மசாலா போடுறேன். உண்மையாலுமே வந்து 65க்கு வந்து 65 மசாலா போட்டா நல்லா இருக்கும்னுவாங்க, ஆனா 65 மசாலா போட்டா எனக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா போட்டு அது நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு தயிர் நிறைய அதில் போட்டு பண்ணாக்கா சூப்பராக இருக்கும். அப்போ வந்து 65 மசாலா போடக்கூடாது. 65 மசாலா போ, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் 65 போடும்போது சிக்கன் 65 மசாலா போடாதீங்க, சிக்கன் மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, 65 சூப்பராக வரும். சரி தயிர் போடணும் இல்லையா, முக்கியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா, அது நிறைய போடணும். சரி, ஏன்னா 65 சிக்கன் 65 போறதுல பட்டு தான் எக்ஸ்பர்ட். ஸோ அதனால இன்னைக்கு அவங்க தான் பண்ண போறாங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். பட்டு வீட்டுக்கு வீட்டில் பண்றதுக்கும் கடையில் பண்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, தயிர் ஊத்திட்டியா, எவ்வளோ தயிர் ஊத்துனா, கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி சரி. ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி இல்லையா, ஸோ தயிர் போட்டால் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். அதனால பிராய்லர் கோழினாக்கா தயிர் வந்து அவ்வளோ தேவையே இல்லை, அது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நாட்டு கோழின்றதுனால தயிர் நிறைய போட்டாக்கா சாஃப்டாக இருக்கும். சரி, அப்போ நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சா, கலர் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் கலர் போட்டால். மிளகாத்தூள் கலர், ஏன் இந்த கலர் தூள் போடாம பண்ண முடியாத பட்டு அப்படியே செவ செவன்னு வராது. அவ்வளோதான் மிக்ஸ் ஆகிடுச்சா, என்ன பட்ட ஊறிடுச்சா நல்லா. 65 மசாலா நம்ம மசாலா போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன், இப்போ எண்ணெய் கடாயில் போடுறேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு, நல்லா நல்லா சூப்பராக எண்ணெய் காஞ்சிருக்கு. ஓ சூப்பர். சரி, வந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். சரி,
வெந்துச்சா? ம், நம்ம போட்ட 65 சூப்பரா வெந்திருக்கு. இங்க பாரு, நல்லா கலர்ஃபுல்லா தான் இருக்கு. நல்லா வெந்திருக்கு பா, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படிக்கிறான் நாட்டுக்கோழி குழம்பு 65 நாட்டுக்கோழி பட்டுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சா, அதனால சீக்கிரமா பரிமாறி வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. பரிமாறி அவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. நத்தை வந்து அங்க அடுப்புல இருக்கு, நான் நத்தை எடுத்துட்டு வரேன். இன்னும் நத்தை மட்டும் தான் பட்டு வந்து சாப்பிடல. 65 அப்படியே கலரா இருக்கு. ஆமா, 65 சாப்பிட்டு இருக்காங்க. குழம்பு ஆம்லெட் சாப்பிடலையா? நாட்டுக்கோழி ஆம்லெட். ஆம்லெட் எங்க வீட்டு வந்து நாட்டுக்கோழி ஐட்டம் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே. ஏன்னா தீபாவளியில வந்து நாங்க நான்வெஜ் சாப்பிடலையா, சோ அதனால தீபாவளி முடிச்சுட்டு இப்ப வந்து நான்வெஜ் ஐட்டம். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜ் கிரியேட் ஹீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை பை. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.